வணக்கம். இப்ப நம்ம தமிழ் பாட்டியை சந்திக்க போறோம். இந்த ஹேர் ரீக்ரோத் ஆயில், இதுதான் நிறைய பேர் வந்து இவங்க கிட்ட நீங்க பணம் கொடுத்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. இது எப்படி, இதனுடைய உபயோகம், இதை பயன்படுத்துற முறை எப்படி, இதெல்லாம் தமிழ் பாட்டி மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் தெளிவா சொல்ல போறாங்க. நம்ம அவங்க கிட்டே கேட்போம். வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ரீக்ரோத் ஆயில், அதை வந்து நிறைய பேர் இப்ப வாங்கிட்டு இருக்காங்க, அது தெரியுதாம்மா உங்களுக்கு? நிறைய வாங்குறாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்னம்மா? நல்லா ஆர்டர் கொடுக்குறாங்க எல்லா பசங்களும், நல்லா முளைக்குதுன்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ எப்படிம்மா இந்த ஹேர் ரீக்ரோத், இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ வயதானாலும் அதை செய்து கொடுக்கறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருக்காமா? சிரமம் இருந்தாலும் எனக்கு அது சிரமமா இருக்காது. எனக்கு இந்த வேலைன்னா உடனே நான் ஓட்டு போய் செய்வேன். ஏன்னா எல்லா பசங்களும் நல்ல முடியோடையும் அழகோடையும் நல்லா இருக்கணும், அதனால நான் அந்த பசங்களுக்காக நான் இப்படி செய்வேன். இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாட்டில் வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு முடி முளைச்சிடணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க, அது சாத்தியமாமா? அது சாத்தியமே கிடையாது. நம்ம மறுபடியும் அது முதல்ல கொட்டுறது நிறுத்தணும், அப்புறம் அது முளைக்கணும். அது எப்படியும் 3 மாசம் ஆயிடும். அப்புறமும் நீங்க தொடர்ந்து தடவணும், தடவை தடவை தான் அது கட்டாயமா முளைக்கும். இப்போ முடி கொட்டுறதுக்கு என்னெல்லாம் முக்கிய காரணமாம்மா? முடி கொட்டுறதுக்கு வந்து நம்ம இந்த வெயில் அலையிறது, வேர்வை, இப்போ இந்த பைக்கில் போட்டுக்கிறது, உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கணும், எப்பயும் சூடு இல்லாமல் இருக்கணும். அதுக்கு உள்ளதுக்கு இதெல்லாம் தான் நமக்கு சாப்பாடு, இதெல்லாம் நமக்கு சரியான நேரத்துக்கும் சாப்பிடணும், நல்ல சாப்பாடும் சாப்பிடணும். வாரத்துக்கு 2 தடவையாச்சும் கீரை சாப்பிடணும். கண்ணுக்கும் இதுதான் நல்லது, உங்களுக்கு இந்த எண்ணெயை அறுத்துட்டு அதில் மாரி நம்ம வாழ்ந்தால் நம்ம. புகை பிடிப்பதனாலும் மது அருந்துவதனாலும் முடி கொட்டுதுன்னு சொல்கிறாங்களா, அது உண்மையாம்மா? அது உண்மைதான். அதை ஏதோ பார்த்துக்கிட்டு அதுவெல்லாம் நிறுத்தணும், நிறுத்த மாட்டோம். அதாவது முடி வேணும்னு நினைச்சவங்கன்னா அந்த புகை பிடிக்காமல் இருந்தால் உங்கள் ரிசல்ட் சிறப்பாக செயல்படும் சொல்கிறீங்களா? குடிக்காமல் இருக்கணும, சிகரெட்டு இதெல்லாம் கெட்ட பழக்கம் இல்லாமல் இருந்தாங்கனாலே அவங்களுக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும். இப்போ உங்கள் பொருளை வந்து எந்தெந்த இடங்கள்லம்மா வாங்கிட்டு இருக்காங்க? வெளி மாநிலத்துக்கும் இப்போ நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன், வெளிநாட்டுக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். சென்னை, ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் எல்லா இடத்துக்கும் நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ எப்படிமா அதுக்கெல்லாம் எப்படிமா அனுப்புறீங்க, என்ன ப்ரொசீஜர்மா வச்சுருக்கீங்க? அதுக்கு நான் வந்து இதோ இங்கே கொரியர் மூலமாக நான் அனுப்புகிறேன். நீங்கள் விலாசத்தை எனக்கு அனுப்பி விட்டுடணும், அனுப்பின பிறகு பணம் போடுறத பேங்கில் போட்டுடணும். எல்லாம் இந்த இதுலேயே இருக்குது உங்களுக்கு செல்லுலையே. அதுபடி நீங்கள் செஞ்சதும் நான் அதை செஞ்சு உங்களுக்கு அப்பப்போ புதுசாக அனுப்பி விடுவேன். எப்படி அம்மா உங்களை தொடர்பு கொள்வது? அந்த நம்பர் இருக்கு அதில் செல்லுலையே, அந்த நம்பரை பார்த்து தொடர்பு கொள்ளுங்க. இப்போ எப்படி எந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க? சில பேர் உங்களுடைய உங்களை நேரில் வந்து பார்த்து உங்ககிட்ட பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க உங்களை நேரில் வந்து பார்க்கணும்னா எந்த இடத்துலமா வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும்? இங்கே பொறையாருங்கிற இடத்துக்கு வந்துடணும். தரங்கம்பாடி பக்கம் காரைக்காலுக்கு முன்னாடி, காரைக்கால் கிட்ட, திருக்கடையூர் கிட்ட பொறையாருன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த பொறையாருக்கு வந்து ஐஓபி பேங்க் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா டோருக்கு வாங்க. அதுக்கு பக்கத்தில் ரெண்டு வீடு தள்ளி இருக்கேன். நீங்கள் அந்த இடத்துல நின்று ஃபோன் பண்ணாக்கா கூட நாங்கள் எட்டி பார்ப்போம், உங்களை தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி இப்போ முடி இது உடம்பு சூடானா முடி கொட்டும் அப்படின்னு சொல்றாங்க, அதற்கு ஒரு எண்ணெய் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அதுக்கும் வச்சிருக்கேன்னா, அதாவது தலை குளிக்கிறதுக்கு, தலை குளிக்கிறதுக்கு நம்ம தலையை குளிச்சுட்டு இந்த ஷாம்பு ரொம்ப போடக்கூடாது. அதுக்கு வெந்தயமோ சீயக்காய கொஞ்சம் போட்டு அரைச்சி தடவிக்கிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும், வெந்தயமும் சீயக்காயும். இது உணவு கட்டுப்பாடு எப்படி இருந்தா முடி வளர்ச்சி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்குமா? அதுக்கு வந்து நீங்கள் கீரை சாப்பிடணும், மீன் சாப்பிடணும். அப்படி இல்லைனாலும் மீன் என்னங்கிறத வாங்கி எல்லாம் மாத்திரையாக போடுறாங்க, அதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அசல் மீன் சாப்பிடுங்க. அப்படி இல்லை பருப்பு நல்லா சேர்த்துங்க, அதுவும் நமக்கு ஒரு நல்லது தான். அது கீரை வகைகள் சாப்பிடுங்க. இந்த பசலைக்கீரை கிடச்சிதுன்னா கட்டாயம் சாப்பிடுங்க. பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நல்லது, கண்ணுக்கும் நல்லது சேர்ந்து. அப்புறம் அந்த முடி புழு வெட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் உங்களை பேர் நிறைய பேர் தொடர்பு கொள்கிறாங்க, அதுக்கு எந்த மாதிரிமா நிவர்த்தி வச்சுருக்கீங்க? நான் இப்போ நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அது நல்லா இருக்கு. அதுக்கு இதோ இந்த தூள் செஞ்சு வச்சுருக்கேன். இதில் நீங்கள் கொஞ்சோண்டு தூளை வச்சு ஒரு 4 வெங்காயத்தை வைங்க, இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை வச்சு அரைச்சிட்டு அதில் இந்த புழு வெட்டு மருந்தில் தம்மா தூக்கி வச்சு நீங்கள் அதை அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு புழு வெட்டு இருக்கிற இடத்துல மட்டும் அப்படியே தடவுங்க, தடவி அப்படியே நல்லா தடவி அந்த புழு உள்ளே இருக்கிறது சாப்பிட்ற மாதிரி நல்லா அழுத்தி தடவணும். தடவிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல இந்த புழு வெட்டு மாறிட்டு முடி முளைக்கும். அது ஒரு 2 மாதம் ஆகும் கட்டாயமாக, 2 மாதம் விடாமல் நீங்கள் அதை தடவணும். முளைக்க ஆரம்பித்ததும் மறுபடியும் நீட்டாக கொஞ்சம் வந்தது நம்ம விட்டுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் தடவை. சில பேர் கேட்குறாங்கம்மா சாம்பிள்ஸ், அதாவது அதனுடைய ஃபோட்டோ காப்பி, உங்களுடைய ஹேர் ஆயிலுடைய ஃபோட்டோ காப்பி கேட்குறாங்க. பாட்டில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த மாதிரி பாட்டில், இல்லை அதுக்குன்னு ஏதாவது தனி முயற்சி வச்சுருக்கீங்களா, இல்லை உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை தான் நீங்கள் கொடுக்குறீங்க? இருக்கிற பொருள் தான் காட்டுங்க, அந்த பாட்டிலை காட்டுங்கம்மா. பாட்டில் இந்த பாட்டில் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
அதாவது இதுக்கு நீங்க தனி வடிவமைப்பு இல்ல, ஒரு பாட்டில்ல உங்க ஆயில ஊத்திடுவீங்க, ஊத்தி கொடுத்துருவேன். நீங்க அதை வாங்கினதும் கண்ணாடி பாட்டில ஊத்தி வச்சுக்கிட்டு கூட நீங்க புழங்கலாம், நல்லதா இருக்கும். இதையும் வச்சு தடவலாம், அதனால தப்பு கிடையாது. ரொம்ப இது வந்து ரொம்ப கருப்பா அற்புதமா இருக்கிறது பாக்குறதுக்கு. இது வந்து நீங்க தயார் பண்றதுக்கு உள்ள மெத்தட் சொல்லிருக்கீங்க, அதுல முக்கியமா சூரிய படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க, அது எப்படி மாது? அது சூரிய படம் வந்து நம்ம 10 மணிக்கு போடணும் இல்லாட்டி 3 மணிக்கு போடணும், காலையில போடணுங்கிற கணக்கு இருக்கு. அந்த கணக்குபடி இத்தனை மணி நேரம் அதுல நம்ம வச்சு எடுக்கணுங்கிறதெல்லாம் இருக்கு. அதனால நான் அதபடி செஞ்சு நானே அதை கொடுப்பேன். ஓ, சூரிய படம் வந்து போடுறதுக்கு சில கால நேரங்கள் இருக்குங்களா? எல்லா நேரத்திலயும் கொண்டு போய் வைக்க கூடாது? வைக்க கூடாது. காலையில போடுறது இவ்வளவு மணி நேரம், மத்தியானத்துல இந்த நேரம், சாயங்காலத்துல இந்த நேரம்னு ஒரு கணக்கு இருக்கு. அவ்வளவு மணி நேரமும் அவ்வளவுதான், அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னு கணக்கு. அந்த கணக்குபடி வச்சுட்டு அதை நான் எடுத்துட்டு வந்துடுவேன். எடுத்து வச்சு ஆற வச்சு உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன். இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஹலால் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப சுத்தமான பிரியாணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க அனுப்புற எல்லா ஆயிலும் சூரிய படம் போட்டு தான் அனுப்புவீங்களா? எல்லா ஆயிலுமே அதே மாதிரி தான், சூரிய படம் போட்டு தான் அனுப்புவீங்க, சூரிய படம் போட்டு. அதே மாதிரி சில பேர் நம்ம கிட்ட தொடர்ந்து கேட்கறாங்க, பக்க விளைவு இதுக்கு உண்டா அப்படின்னு கேட்கறாங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னமா? பக்க விளைவே வராது என்னைக்குமே. இது நல்லது, நல்ல பொருள், பழைய பொருளும் கிடையாது. கடையில வாங்கி அது நல்லா இருக்குமேங்கிறதுக்கு எதையாவது ஊத்துவாங்க, ஏதோ ஒன்று செய்யறதுக்கு என்னமோ ஊற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் ஊற்ற மாட்டோம். கரெக்டாக உங்களுக்கு உள்ள நல்ல ஜாமானை மட்டும் போட்டு அப்பயே காய்ச்சி அனுப்பி விட்ருவோம். இப்போ உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஸ்டாக் வச்ச பொருள் அனுப்புவீங்களாமா இல்லை உடனே செஞ்சு அனுப்புவீங்களா? ஸ்டாக் என்கிட்ட இருக்கவே இருக்காது. எப்பயுமே அவங்க ஆர்டர் கொடுத்ததுன்னா நான் 10 லிட்டர் 5 லிட்டர் கேட்பாங்க, உடனே ஸ்டாக்கு வாங்கிட்டு வந்து தான் செஞ்சு உடனே கொடுத்து விட்ருவேன். இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அதிகப்படியான அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி 5 லிட்டர் 1 லிட்டர் 4 லிட்டர் இந்த மாதிரி கேட்டால் பணம் எனக்கு கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமான்னு கேக்குறாங்க, அத பத்தி உங்க கருத்து என்னமா? குறைச்சி தரேன். ஒரு 100 வாங்குனீங்கன்னா 150 ரூபா ஆகும், அதே 1.5 லிட்டர் வாங்கினா 550 ரூபா ஆகும், 1 லிட்டர் வாங்குனீங்கன்னாக்கா 1100 ரூபா தான் ஆகும். உங்களுக்கு அதுல நல்ல பெனிஃபிட் இருக்கு, நல்லா நீங்க லாபம் அடையலாம். அதிகமா வாங்குனீங்க ஏன்னா உங்களுக்கு எதுனாலும் செய்யறதுக்கு எடுத்துக்கிற கால நிர்ணயம் அதுதான்ங்கிறதுனால அதிகமா செஞ்சாலும் அதே நிர்ணயம், குறைவா செஞ்சாலும் அதே நிர்ணயம்ங்கிறதுனால அதிகமா கேட்டா பணம் குறைச்சு கூட கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. செஞ்சு கொடுப்பாங்க. இப்ப பணம் சம்பாதிக்கிறது தான் உங்க நோக்கமாமா? எந்த நோக்கத்துக்காக இதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது எனக்கு கிடையாது, ஏன்னாக்கா எனக்கு வயசாயிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்கவுங்களும் இந்த புழு வெட்டு அது இதுல எல்லாம் ரொம்ப கஷ்டம், பசங்க ரொம்ப கவலைப்படுறாங்க, அந்த கவலையை நிறுத்தணும். இன்றைய காலகட்டத்தில் இந்த முடி விழுவுறது வந்து எல்லாரும் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம் தான் படுறாங்க, அதை உங்களால் நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்காமா? கட்டாயமாக நிவர்த்தி பண்ணுவேன். ஆனால் இது வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் ஆயில கொடுத்து தடவிங்கன்னு விட்டுறீங்களா? இது வந்து நீங்கள் தடவிக்கணும் கொள்ளணும் இப்படி நல்ல பிள்ளையாக இருங்கன்னா நான் சொல்லி தான் கொடுப்பேன். சரிங்கம்மா. கால் வலி சம்பந்தமா அத கொஞ்சம் காட்டுங்கம்மா. கால் வலி, கால் கழுத்து கை எல்லாம் மூட்டு மூட்டு வலின்னு எல்லாரும் சொல்றாங்க. சின்ன பசங்க ஓடி விளையாட்டு வந்துட்டா கூட அது வலிங்குது. அப்ப நீங்க ராத்திரிக்கு இதை தடவி விட்டுட்டீங்கன்னா இந்த எண்ணெய உங்களுக்கு வந்து பிள்ளை வலி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. நம்ம கழுத்து வலி கை வலி மூட்டு வலி எல்லாத்துக்கும் நம்ம தடவலாம். வயசானவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் தடவிக்கலாம். இப்ப உங்க மாதிரி ஆளுங்க கிட்ட பொருள் வாங்குறவங்க எல்லாம் கேக்குற ஒரே கேள்வி என்னன்னா, இது குணமாகுமா, இது வந்து நம்பலாமா? இப்போ டாக்டர் கிட்ட போனா அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது ரிலவெண்டா அவங்க படிச்சுட்டாங்கிறதுக்காக. ஆனா உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட இந்த கேள்வி அதிகமாவே இருக்கு. நீங்க எதை மூல எதை படிச்சுட்டுமா இதெல்லாம் செய்யறீங்க? இதெல்லாம் வந்து அனுபவபூர்வம் தான். முதல்ல கொடுத்து நம்ம வீட்லயும் செஞ்சு யாருக்கும் கொடுத்து அனுபவங்கிறது பெருசு. நீங்க எவ்வளவு படிச்சாலும் அதுல எல்லாம் ஒன்றும் கிடையாது. அனுபவம் தான் நம்மளோட வாழ்க்கையிலேயே பெரிய சொத்து. அதனால இது நான் அகஸ்தியர் புக்கு வச்சிருக்கேன், அதை பார்த்து நான் செய்கிறேன். செஞ்சுட்டு இப்போ எல்லாருக்குமே செய்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. இப்போ நல்ல வியாபாரம் போகுது. ஆனால் நான் விலையெல்லாம் குறைச்சி தான் சொல்லுவேன், எல்லாமே செய்வேன். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து உண்மையாலே ஹேர் ரீக்ரோத் ஆயில் வெளியில் மார்க்கெட்டில் எவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரியுமாமா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ரொம்ப ஜென்ரலாக எவ்வளோ தெரியுமா? ஹேர் ரீக்ரோத் ஆயில்லாம் வெளியில் வந்து 1500, 700, 800 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் 100 ml பாட்டிலே விற்கிது. ஆனால் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப கம்மியான ரேட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த அமௌண்ட்டுக்கு உங்களால் எப்படி கொடுக்க முடியுது?
இது நான் வாங்குவேன், அந்த வேலை செய்கிற பசங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன், எனக்கும் சாப்பாடு அது இது எனக்கு போதும், எனக்கு ஒன்றும் பெரிய ஆசை கிடையாது. அதனால நீங்கள் கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறத ஒரு மன நிறைவான பணியாக நினச்சிக்கிறீங்களாம்மா? ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு காண்டாக்ட் பண்ணுற நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணி தமிழ் பாட்டிக்கிட்ட எந்த ப்ராடக்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். அவங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இன்னும் அவங்க சொன்ன மாதிரியே தான், அவங்க வந்து இதை கமர்ஷியல் பேசிஸில் பண்ணுறவே இல்லை. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேன்னு சொல்லி தான் நம்ம சேனல்லே தொடர்ந்து நிறைய பேட்டி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கலாம். இன்னொன்று வந்து ஒவ்வொரு மூலிகைக்கும் உள்ள விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. நம்ம அவங்க வீட்டை தொடர்ந்து பார்க்கும்போதும் தெரியுது, அவங்க எல்லா மூலிகைகளும் அவங்களே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரியவங்களை பார்க்கும்போது மிக சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேரால் இந்த ஹேர் ஆயிலை செய்ய முடியல வீட்டில், அவங்க வந்து இவங்களை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற அமௌண்ட்டில் கூட அவங்க உங்களுக்காக செக்கிலாட்டிய எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. அது கொஞ்சம் அதிகப்படியான பணமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் சொல்கிறாங்க. அதுவே வெளியில் விற்கிற ஹேர் ஆயிலோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப விலை கம்மி தாங்கிறது ஹேர் ஆயில் தொடர்ந்து வாங்குறவங்களுக்கு தெரியும். அம்மா இன்னொரு கேள்விம்மா, சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பாட்டிலே முடி வளர்ந்துடும் அப்படின்னு கேட்குறாங்க, இது எப்படிம்மா வளரும்? ஒரு பாட்டிலில் கட்டாயமாக வளராது, ரெண்டு மூணு பாட்டில் நான் கொட்டினது. முதல்ல தலை குளிக்கிற எண்ணெயும் போட்டு தலை குளிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னாக்கா அந்த கொட்டுறது நின்றுடும். தினைக்கு இதை தடவணும், தலை குளிக்கிறத வாரம் ஒரு முறையோ ரெண்டு தடவையோ தலை குளிக்கணும். உடனே கொட்டுறது நின்றுடும், நமக்கு நின்னதுமே நமக்கு தெரியும். அப்புறம் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முடி. அப்போ நீங்கள் சிம்டம்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னா தடவும் ஃபஸ்ட்டு கொட்டுறது நிற்கணும், அதன் பிறகு தான் முடி வளரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல தொடங்குறீங்க. ஆமாம், அப்புறம் தான் நமக்கு அடர்த்தி கொடுக்கும் தெரியும் நமக்கு. இது ஆண்கள் பெண்கள் இருவரும் பயன்படுத்தலாம்? ரெண்டு பேரும் பயன்படுத்தலாம், ரெண்டு பேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும். குழந்தைகள் பயன்படுத்தலாமா? குழந்தைகளும் பண்ணலாம், குழந்தையிலேருந்து நீங்கள் தடவி விடலாம். ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க, பாட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும், அதுல உள்ள இருக்கிற ஆயில் தான், ஏன்னா இதுக்கு நீங்க தனியா செலவு பண்ணணும், அதுக்காக உங்களுக்கு கிடைச்ச பாட்டில் அது போட்டு கொடுக்குறீங்க அப்படிதானம்மா? அதே மாதிரி உங்களுக்கு அதிகப்படியான எண்ணெய் வேணும்னாலும் இவங்களை நேரடியாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சகாயமான விலையில செஞ்சு கொடுக்கறதுக்கும் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு ப்ராடக்ட் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். கண்ணுக்கும் சொல்லுங்கம்மா, கண்ணு இது பார்வையை நமக்கு நல்லதா கொடுக்கும் இது, ஏன்னா உடம்பு ஹீட் ஆவாவதான் இந்த கண்ணு வீணா போகுது. ஓ, இப்போ வந்து நல்லா குளிர்ச்சி கொடுத்துரும், அதனால நம்ம கண் பார்வை நல்லா இருக்கும். ஓ, இந்த எண்ணெயை தொடர்ந்து தடவிட்டு இருக்கிறதுனால உடம்புக்கு குளிர்ச்சி கொடுத்து கண் பார்வை நல்லா இருக்கும்னு சொல்ல வரீங்களா? டிவி பார்க்கும் போதெல்லாம் சுடுறதெல்லாம் கொஞ்சம் சூடு இல்லாத நம்ம கண்ணில் தண்ணி வராம அதெல்லாம் பாதுகாக்கும் இது, அதனால இந்த எண்ணெயை வாங்கி எல்லாரும் உபயோகப்படுத்துனீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா, வணக்கம்.